கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக இந்த 89 சங்கீதத்தில் நாம் 25 வசனங்களை வாசித்தோம். இந்த நாளில் இந்த முதல் 25 வசனங்களும் அவருடைய மகா பெரிய கிருபையினாலே நம்மோடு கூட அவர் பேசுகிற வாக்குத்தத்தமாய் நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இதில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு, அநேக பொருத்தனைகள் உண்டு, ஜபங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க நேரம் இல்லை. தேவனை புகழ்ந்து பாடுகிற அனுபவங்கள் உண்டு. இப்படி அநேக காரியங்கள் இந்த சத்தியத்தில் நம்ம வாசிக்கும் போது, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது அநேக ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதில் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, முதலாவது தேவனை குறித்து இங்கே எழுதுகிறார், உமக்கு ஒப்பானவர் யார். நாம் பாடினோம் இல்லையா, அடோனாய். அவர் யார்? நிகரே இல்லாத தேவன். அவருக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவன் என்ன செய்தார் என்றால், அவரை போல அவருக்கு ஒப்பான சாயலோடு மனுஷனை உண்டாக்கினார், நம்மை உண்டாக்கினார். மனுஷர்களை படைத்தவர்களுக்கு என்ன செய்தார்? ஆளுகையை கொடுத்தார். அதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் நாம் வாசித்த 89 சங்கீதத்தில் 25 வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். இதுதான் எனக்கு தியானத்திற்கு ஆவியானவர் சொன்ன வசனம். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். கத்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், கத்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். மனுஷனை உண்டாக்கும் போது அவனுக்கு கொடுத்தது என்ன? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். எதெல்லாம் ஆண்டு கொள்ள சொன்னார்? பூமியை உண்டாக்கிட்டாரு, சமுத்திரம், வானம், பூமி, சகல நிலப்பரப்பு எல்லாத்தையும் அவன் மனுஷங்களில் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன சொன்னார்? மிருக ஜீவன்கள் எல்லாம் படைச்சிட்டாரு. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகையை முதல் முதல்ல தேவனுக்கு யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். எல்லாம் அவங்க தான் ஆளுகைனா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் ஆளுகைன்னு சொல்லிட்டு கள்ள ஓட்டு போட்டுட்டு மெஷினை மாற்றிட்டு நாங்கள் தான் ஆளுகை செய்கிறோன்னு அநேக இடங்களில் இன்றைக்கி கிரியேட் பண்ணுற ஆட்கள் உண்டு, ஆட்சி உண்டு, காரியங்கள் உண்டு. பொய்யான சப்போர்ட் வச்சு நான் தான் ராஜான்னு சொல்லி கொள்ளுகிற மனிதர்கள் உண்டு. அதன் மத்தியிலே ஆளுகை என்கிறது எப்படி வரும்? ஆளுகை என்றால் என்ன? நாலு பேரை கோஷம் போடு வைத்து கொள்ளுகிறவர் தான் ஆளுகை செய்கிறவர்களா அப்படின்னா இல்லை. நமக்கு பின்னாடி ஒரு நாலு பேர் அவர் மாதிரி உண்டா, அவர் மாதிரி பேச முடியுமா, அவர் மாதிரி நடக்க முடியுமா, அவரோட பார்க்க முடியுமான்னு புகழாரம் பாடுகிற செய்கிற காரியங்கள் மாத்திரம் ஆளுகை அல்ல. ஆளுகைனா என்ன அர்த்தம்னா, நம்ம போனோன்னா அமைதியாயிருந்தோம். எல்லோரும் கச்சமுச்சா கச்சமுச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீச்சர் உள்ளே போனோன்னு என்னாகும்? எல்லாம் அப்படியே கப்சிப்புன்னு ஆயிரும். அது வரைக்கும் அதை அடிச்சுக்கும் இதை அடிச்சுக்கும், ஏ போடான்னு அது தள்ளி விடும் எல்லாம். ஒரு டீச்சர் உள்ளே போனால் அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் ஒரு ஆளுகை, உடனே எல்லாம் சைலண்ட் ஆகிடும். அது மாதிரி ஆவிக்குரியவர்கள் ஒரு இடத்துக்கு போனால் கச்சமுச்சான் கச்சமுச்சான்னு இருந்த காரியெல்லாம் செட்ரேட் பண்ணணும். அதுதான் ஆளுகை. கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே புலம்பல், ஒரே முறுமுறுப்பு, ஒரே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அவிசுவாசமான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தரோட பிள்ளைகள் போனாங்க என்ன ஆகணும்? எல்லாம் ஸ்டாப் ஆகணும். அதுக்கு பேர் தான் ஆளுகை. அதுதான் ஆளுகை. நான் போகிற இடத்துல ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு சேஞ்ச் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு பிரசிடெண்ட் ஒருத்தர், ஒரு பெரிய தேசத்துடைய பிரசிடெண்ட், அவர் வந்து முன்பு இருந்த ஒரு பிரசிடெண்ட் அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ என்ன நினச்சாரா, எல்லாரும் நம்ம போனால், அவர் பிரசிடெண்ட் போகும்போது எல்லாம் போகிற இடத்துல இருக்கவங்க அவர் நடந்து வாக்கிங் போவாராம். இதுக்காகவே வாக்கிங் போவார். எதுக்குன்னா, எல்லாரும் அவரை பார்த்து குட் மார்னிங் சொல்லுவாங்க, வணக்கம் போடுவாங்க, அவரை பார்த்து விஷ் பண்ணுவாங்க, சிலர் அவரை வந்து புகழாரம் பாடுவாங்க. இதுக்காகவே அவர் வாக்கிங் போவாராம். அவருடைய காரியங்கள் எல்லாம் பெருமையாக காமிச்சிக்கிறதுக்காக வாக்கிங் போவார். அப்படி அவர் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஒரு கடையில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ கடை வச்சுருந்தானா ஒரு சின்ன பையன். அவன் மாத்திரம் அவன் வேலையை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. இவர் போய் நிற்கிறாராம், கண்டுக்கவே இல்லை. அவனோட அந்த ஃபோட்டோ ஷாப்பில் பார்த்தா ஃபுல்லாக பழைய பிரசிடெண்ட் ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை. யாரோட ஃபோட்டோ தான் இருக்குது? இவர் தான் இந்த நிற்கிறாரே இந்த புது பிரசிடெண்ட், இவரோட ஃபோட்டோ தான் ஃபுல்லாக மாட்டியிருக்கு. அவருக்கு ஒரே பெருமை, பாரு என் ஃபோட்டோ தான் விற்கிறான், பழைய பிரசிடெண்ட் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு, அவனோட அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சு.
சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி என்னை யாருன்னு தெரியுதா, நீ ஃபோட்டோவில் மாட்டிருக்கல அந்த பிரசிடென்ட். அவன் அப்படி பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லையா, என்னடா இது இவன் அப்படி சொன்னால் கூட கண்டுக்கவே இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு. எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்டானா, இல்லை நீ இவ்வளோ ஃபோட்டோஸ் என் ஃபோட்டோவாக வச்சுருக்கியே, ஒரு ஃபோட்டோ கூட அந்த பழைய பிரசிடென்ட் ஃபோட்டோ இல்லை, நான் ஆட்சிக்கு வந்து 10 நாள் கூட ஆகலை, பழைய பிரசிடென்ட் ஃபோட்டோவே எடுத்துகிட்டே ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, அப்போ உன் மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என்ன வேணாலும் கேளு. அவன் சொன்னானா, அப்படியெல்லாம் இல்லை சார், அவர் ஃபோட்டோ ஃபுல்லாக இருந்தது, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, உங்கள் ஃபோட்டோ ஒருத்தர் கூட வாங்க மாட்டேன்றாங்க, அதனால என்ன இருக்குது, அப்படியே இருக்குது. நான் அப்போ தான் அவருக்கு புத்தி வந்தது, கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்படி தான் எனக்கு என்ன அர்த்தமாயிடுது, அநேகருக்குள்ளே என்ன வந்துடுது, நான் தான் பெரிய ஆள், எல்லாம் நான் தான் லீடர், நான் தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும், என்னை தவிர யாருக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைமைத்துவம் அப்படின்னு வரும்போது, லீடர்ஷிப்னு வரும்போது, ஆளுகை அப்படின்னு வரும்போது என்ன நடக்கிறது, இதே கதை தான் வருது. ஆவிக்குரிய உலகத்திலேயே இதே கதை தான் வருது. இப்போ மாத்திரம் வரல, அப்போ இருந்து. யோசேப்புக்கு ஆளுகை கொடுக்கப்படணும்னா யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க. ரெண்டு பேர் அவங்களுக்கு ஆளுகை கிடைக்கணுன்றதுக்காக போய் ஆண்டவட்ட அடுத்த போஸ்ட் எங்களுக்கு தான் வேணும்னு கேட்குறாங்க. யாக்கோபும் யாக்கோபுடைய சகோதரன் ரெண்டு பேருக்கு, யோபானுக்கும் சேர்த்து அவங்க அம்மா போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் ஒரு பக்கம் அம்மா பக்கத்தில் யார் நிற்கணும், என் பையன் ஒரு பையன் யாக்கோபு ஒரு பையன், யோவான் இன்னொரு பக்கத்தில் நிற்கணும், உங்கள் வலது பாரசத்தில் இடது பாரசத்தில் உங்கள் ரெண்டு பேர் தான் நிற்கணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் செய்யணும் அப்படின்னோடனே. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெற முடியுமா, அப்படி பெறும்னா பார்த்துக்கோங்க, அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே என்ன வேண்டாம், பெருமை வேண்டாம், நான் தாங்கிற எண்ணம் வேண்டாம். சண்டை வந்துருச்சு சீஷர்களுக்குள்ளே, என்ன சொன்னார், உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க, நான் பெருசா நீ பெருசான்னு கேட்டால் யாருமே பெருசு இல்லை, ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால், ஒருவன் லீடராக இருக்க விரும்பினால், ஒருவன் ஆளுகையை விரும்பினால் அவன் எனக்கு என்ன செய்வன், செய்யக்கடை, ஒருவன் ஊழியம் செய்யக்கடவன். பாய் போடுங்க, தப்பு இல்லை, அதான் ஆளுகையின் ஆரம்பம். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு செய்து அவர்களுக்கு தேவைகளை கொடுத்து பாருங்கள், அதுதான் ஆளுமையின் ஆரம்பம். நாம் நினச்சிக்கிறோம் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் செய்கிற தப்பு என்னென்னா, ஆளுமைனா கூட்டம் இருக்கணும், ஆளுமைனா இவரை புகழாரம் பாடணும், ஆளுகைனா இவருக்கு என்ன செய்யணும், பெரிய பெரிய காரியம், ஒரு ஃபோட்டோலாம் வீட்டில் மாட்டியிருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் ஊழியர்கள் ஃபோட்டோவை வீட்டில் மாட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க, வீட்டில் ஃபோட்டோவை மாட்டியிருக்கு, இதுதான் ஆளுமை என்று நினைக்கிறார்கள். கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால் கத்தர் என்ன செய்தார், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆளுமையை கொடுத்தார். ஆண்டு கொண்டுங்கள். எப்படி ஆண்டு கொண்டார்கள், பேர் வைக்கிறதுலேருந்து எல்லாம் இவங்க வேலை தான். சிங்கம்னு பேர் வச்சா சிங்கமாக தான் இருந்தது அது. அவர் என்ன பாஷையில் வச்சாரோ, என்ன பேர் வச்சாரோ, தமிழில் சிங்கம்னு இருக்குது. ஆனால் அவர் அந்த நாளில் பரலோக பாஷையில் என்ன செய்தார், மிருகங்களுக்கு பேர் வச்சார். அவர் சொன்ன பேர் தான் வந்துச்சு, அவர் சொன்ன பேர் தான் நிலைத்திருந்தது. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்படி மிருகங்களுக்கு பேரிட்டார். மிருகங்கள்லாம் இவர் சொன்னால் போது சொன்னால் வருது, எல்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் பின்னாடி வருது, சிங்கம் புலி யானை எல்லாம். இன்றைக்கி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நமக்கு நினைக்கிறதுக்கு அது அதிசயமாக இருக்குது. நோவா காலத்தில் என்ன பண்ணியிருப்பார், எல்லாத்தையும் ஏற்றணும், எதெல்லாம் ஏற்றணும், ஒட்டகத்தை ஏற்றணும் அவ்வளோ பெரிய அந்த கப்பலுக்குள்ளே, யானையே ஏற்றணும், சிங்கத்தை ஏற்றணும் எல்லாம். அப்போ ஆதாம் காலத்துலேயாவது நான்வெஜ் சாப்பிடாது, நோவா காலத்தில் எல்லாம் சாப்பிட்டுருச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. எப்படி என்ன பண்ணுறது தெரியல, ஏன்னா மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கத்துட்டு பாரு, இப்போ என்ன பண்ணு தெரியல, அப்படி என்ன செய்து உள்ளே எல்லாம் போகுது. எல்லாத்துக்கும் ஒரு ரூம் கொடுத்து, அதுங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து, அதுங்களை பேர் சொல்லி ஒட்டகம் வாண்டா வரணும், உட்காரனா உட்காரணும். கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இது எப்படி இருந்திருக்கும், இன்றைக்கி நமக்கு சர்க்கஸில் போய் பார்க்குறது பெரிய ஆச்சரியம், ஐயோ அந்த யானை பாரு அவர் சொன்னார் அப்படியே டான்ஸ்லாம் ஆடிச்சிடணும். அந்த இது என்னது மீன், அது என்ன செய்தது, டால்ஃபின், அது என்ன சொன்னாலும் கேட்குது, அப்படியே குதிக்குது, அப்படியே ஓடியாருது, பால் விளையாடுது, ஃபுட்பால் விளையாடுது, எல்லாம் விளையாடுது. அது கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இப்படியெல்லாம் அதெல்லாம் விளையாடுது. இன்றைக்கி பூனைக்குட்டி கூட கிரிக்கெட் விளையாடுது. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லி கொடுக்குறத சொல்லி கொடுத்தா பூனைக்குட்டி கூட கிரிக்கெட் விளையாடுது. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போ எல்லாம் செய்து, அப்போ மிருகங்களை பழுக்க வைக்கிறது ஒரு ஒரு ஆளுமை. அது இன்றைக்கி இல்லை அந்த ஆளுமை. நம்ம நம்மளை பார்த்தா நாய் கூட அமைதியாக இருக்க மாட்டேன்து, அது பின்னாடியே துரத்திட முடியாது. கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதனம். ஆளுமை அந்த நாளிலே கொடுக்கப்படும், மிருகங்கள் மேல்
பறவைகள் மேல், நிலத்தின் மேல், வானத்தின் மேல் ஆளுமை கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ அது அதிசயமாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவா சொல்லும்போது எப்படி இந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். சூரியனே நியாயலோன் மேல் தரித்து நில். கர்த்தருடைய பரிசு உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே நின்றுடுச்சு. நீ கிபியோன் மேல் தரித்து நில், நீ ஆயலோன் மேல் தரித்துன்னா சூரியனும் சந்திரனும் கிபியோன் மேல் ஆயலோன் மேல் தரித்து நிற்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன சூரியன் நகர மாட்டேங்குது, டைம் பகல் போக மாட்டேங்குது, அப்படியே இருக்குது, இருட்டும் இல்லாமல் பகல் ரெண்டு அப்படியே இருக்குது. நமக்கு எப்படி இந்த யுத்தத்தை முடிக்கிறது? ஏன்னா 6 மணி ஆயிடுச்சுனா யுத்தத்தை முடிச்சுடுவாங்க. அந்த நாள் பழக்கம் அது, இருட்டில் சண்டை போட மாட்டாங்க. அதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சூரியம் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா யுத்தம் நின்று போயிடும். அப்புறம் திரும்ப அடுத்த நாள் வந்து சண்டை போடுவாங்க. அது ஒரு ஒழுங்காக இருந்தது அவளுக்குள்ள. பாண்டவர் சொல்லிட்டார், முடிக்கிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லி யோசுவா சொன்னபோது சூரியனும் சந்திரனும் என்ன செய்தது? நிலையா நிலைத்து அப்படியே அசையாமல் இருந்தது. கதட்ட பரிசு காரணம் என்ன? தேவ பிள்ளைகளுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம், ஆளுமையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஜெபம் பண்ணும்போது எத்தனை தடவை மீட்டிங்காக ஜெபம் பண்ணுறோம். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மழை வருது, புயல் வரப்போகுதுன்றாங்க, மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதற்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபையாய் மனம் இறங்கி என்ன செய்கிறார்? அப்படியே அந்த மழையை நிறுத்தி நம்ம கூடியத்தில் கிருபை கொடுத்து நடத்தி இருக்கிறார். அப்போ நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்தராம நமக்கும் அதிகாரத்தை கொடுத்துரு, ஆளுமையை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம யூஸ் பண்ண தெரியல, அதான் பிரச்சனை. அநேக நேரம் என்ன பண்ணுறோன்னா ஆளுமையை தொலைச்சிட்டதுனால அது நம்மளோடதுன்னு தெரியல. நான் டீச்சர்ன்றதே நான் தெரில, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகிட்டேன். இப்போது எப்படி ஆகிடுச்சு? நான் டீச்சர்னு மறந்து போச்சு, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி என்னோடய நிலைமை மாறி போச்சு. ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கை மாறி போயிட்டு, என்ன பண்ணுன்னு தெரில, அதிகாரத்தை பயன்படுத்த தெரில. தவறான முறையில் அதிகாரங்களையும் ஆளுமைகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகத்தானே போல, உலகத்தானுக்கு அதிகாரம் ஆளுமை கொடுக்கப்பட்டால் என்ன செய்கிறாங்க? தவறான முறையில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த பவரை காமிக்கிறதுக்காக யாருன்னா இங்கே நிற்காது அங்கே நிற்காதுன்னு மிரட்டுவாங்க. இதை செய்ய அதை உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. பிடிச்சா ஒரு காரியம், பிடிக்கலன்னா ஒரு காரியம் செய்வாங்க. ஆனால் நம்ம அதற்காக அழைக்கப்பட, நமக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. அந்த ஆளுமை எப்படிப்பட்டது என்றால் அது நமக்கு தாழ்மையினாலே கொடுக்கப்படுகிற ஆளுமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதலாவது யாருக்கு ஆளுமையை கொடுக்குறாரு? அந்த ஆளுமையை புரிந்து கொண்டு பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது அந்த ஆளுமைக்கு தங்களை அர்ப்பணித்து தாழ்மையோடு நடக்கிறவர்களுக்கு தேவர் ஆளுமையை கொடுக்கிறார். மற்றதெல்லாம் அவங்களே எடுத்துக்கிறது, ஆளுமையை அவங்களே எடுத்துக்கலாம். அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, ஓகே நான் ஆளுமை எடுத்துக்கொள்ளுகிறேன், நானும் எடுத்துக்கலாம். அது அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆண்டவர் செய்தது போல மரணத்தின் மேல் இன்றைக்கும் நமக்கு ஆளுமையை கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது மரித்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? உயிரை கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது ஒருவேளை வியாதியில் அவ்வளோதான் நினைக்கிறவர்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறார். நாம் நினைக்கிறோம் நமக்கு ஜெபம் பண்ணி நமக்கு நடக்கும், இல்லை மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்கள், நமக்கு வேண்டியதை அவர் பார்த்துப்பார், நமக்கு தர வேண்டிய சுகத்தை அவர் கொடுப்பார். நம்ம எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ, எவ்வளோ நாள் நாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமோ அவ்வளோ நாள் அழகாக இங்கே வச்சுருப்பார், ஒரு குறை இல்லாமல் வைத்திருப்பார். ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்க்கப்படுவது போல நீர் சேர்க்கப்படுவீர்னு யோபுவுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு வந்த வியாதி எத்தனை, போராட்டம் எத்தனை, அவருக்கு உயிரே வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு வந்த கசப்புகள் எத்தனை, கத்திட்ட பரிசு. ஆனால் அந்த கசப்புகள் மத்தியிலே யோபுவை கத்திர என்ன செய்தார்? பாதுகாத்து அவருக்கு வரவே வாழ வேண்டிய நாட்களெல்லாம் சமாதானத்தை கொடுத்து, அதுக்கு பிற்பாடு வந்த போராட்டங்களுக்கு தக்கதாக இரட்டிப்பான நன்மைகளையும் அவருக்கு கொடுத்தார். அப்போ இன்றைக்கு தேவன் கொடுக்கறது என்ன? ஆளுமைனா முதலாவது நான் போனோன்னா அந்த இடம் அமைதியாகணும். ரெண்டாவது ஆளுமை என்று சொல்லும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இயற்கையையும் அது மாத்திரமல்ல வியாதியையும் நமக்கு வருகிற பிசாசின் கிரியைகளையும் ஆளுமை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு ஆளுமை செய்யணும். பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, பிசாசு அப்படி பண்ணிட்டான் எது வேண்டான ஆண்டவர் சொன்னதை செய்கிறதுக்கு, இவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆவி காரணமாக பிசாசு காரணமாக, நமக்குள்ளே இருக்கிற ஆவி தான் காரணம், பிசாசு காரணமே இல்லை. ஆனால் யார் மேலே பழிய போட்டுறோம்? அவன் நம்ம மேலே போடுவான், நம்ம அவன் மேலே போடுறோம். கத்துட்டு பரிசுத்தர் நாம அன்னையிலேருந்து நடக்கிறது தான். பிசாசு வந்து நிற்கிறான் பாரு நடுவில். நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அவன் வந்து நின்னாலும்
நம்ம பார்த்தவொன்னே தோற்று போவான், அதுதான் ஆளுமை. அன்றைக்கு பவுல் நடந்து போகும்போது அசுத்தாவிகள் கதறின, ஐயோ எங்களை கெடுக்க வந்துட்டீங்களான்னு கதறின. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருந்த அசுத்தாவிகள் என்ன செய்தது? பயந்து நடுநடுங்கியது. காலத்துக்கு முன்னே எங்களை சேதப்படுத்த வந்தீரான்னு கேட்டுச்சு ஆண்டவர்கிட்ட. அதோட பரிசுத்த நாமத்துக்கு சோதரன் அவரை பார்த்து நடுநடுங்கியது. நம்மளை பார்த்தா மாத்திரம் ஏன் சிரிக்குதுன்னா நம்ம அவனுக்கு இடம் கொடுக்குறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், அவனே ஓடி போயிடுவான். நம்ம போ போ போலாம் சொல்ல வேண்டும், அவன் ஓடி போயிடுவான். அது ரொம்ப சிம்பிள். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரன் அவனுக்கு எதிர்த்து தான் நிற்கணும். எனக்கு அவிசுவாசியாக கொடுக்குறவனை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி பாருங்க, அவன் ஓடியே போயிடுவான். ஐயோ இவங்கக்கிட்ட நம்ம காரியம் செல்லாது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த யோபு சொன்னது போல அறிக்கையிட்டு பாருங்கள், அவன் என்ன செய்வான், உங்களை விட்டு ஓடிப்போவான். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரன். அது மாத்திரமல்ல, ஆளுகை என்கிறது என்னுடைய பேரையோ என்னுடைய புகழையோ பிரஸ்தாபப்படுத்தவே கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிற முக்கியமான குவாலிஃபிகேஷன். ஆளுமை அவர் கொடுக்குறோன்னு சொன்னால் நம்மளை நாமளே பெரிய ஆளாக காமிச்சிக்கிறத தேவன் விரும்புகிறவர் அல்ல. நம்மை அனுப்பினவரை வெளிப்படுத்துகிறது தான் நம்ம வேலை. நம்மளை யார் அனுப்புனது, அழைத்தவர் யார், நம்ம ஆண்டவராகிய தேவன். அழைத்த தேவனுக்காக உண்மை உள்ளவர்களாக இருந்து நம் ஆளுமையை தக்க வைத்து கொள்ள கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும். எங்கே போனாலும் நான் போய் ஜெபம் பண்ணங்க, உங்கள் அப்படியே இதுவாகிடுச்சு, நாங்கள் நாலு பேர் அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, அங்கே 400 பேர் ஒப்பு கொடுத்துட்டாங்க, 4000 பேர் 40,000 பேர் ஒப்பு கொடுத்தாலும் நான் செய்தேன் என்று சொன்னால் அதிலே நமக்கு பலனே கிடையாது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. நான் அல்லன்னு சொன்னால் தான் தேவன் என்ன செய்வார், அந்த ஆளுமை அங்கீகரிப்பார். இல்லைன்னா நம்ம தான் லீடராக இருப்போம். தேவன் நமக்கு ஒரு நாளும் தலைமைத்துவத்தை கொடுக்க மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தை ஆளுமை செய்யுங்கள். வரப்போகிற மாதத்தில் ஆளுமையை கொடுப்பார். எதாவது பிரச்சனை வருதா, பிரச்சனையை ஆளுமை செய்யுங்கள். தேவன் படைத்த கடல், ஆதாமே வாழ்க்கை அது சாதாரணமாக இருந்திருக்கும். அந்த கடல் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். அதே நேரத்தில் பேதருக்கு எப்படி இருந்தது, இந்த கடலை பார்த்தோன்னா பயமாக இருக்குது. மோசைக்கு எப்படி இருந்தது, இந்த கடல் கொஞ்சம் யோசனையாக இருந்தது, என்ன செய்யன்னு தெரியல. இவ்வளோ லட்சம் ஜனங்களை நிறுத்தி வச்சுருக்கேன் ஆண்டவரே, எப்படி போவேன். ஆண்டவர் சொல்கிறார், கோலை உயர்த்து. இந்த கடல் என்ன ஆயிடுச்சு, அவர் உண்டாக்கின கடல். யாருக்கு ஆளுமையை கொடுத்தார், மோசைக்கு ஆளுமையை கொடுத்தார். கோலை உயர்த்தினோன்னா எல்லாம் விலகி போகுது, கடல் ரெண்டு பக்கமும் விலகி வழிவிடுது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரன். ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்படி வழிவிட்டது. அன்றைக்கு அவர்கள் தண்ணீர் நடுவே நடந்து போனார்கள். பாண்டவர் நடந்து அதே ஆளுமையை வெளிப்படுத்தும்படி தான் கடல் மேல் நடந்து காண்பித்தார். உடனே பேதருக்கு ஆசை வந்துருச்சு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரேன். நிறைய பேருக்கு ஆசை, கடல் மேலே நடக்கணும்னு ஆசை, ஆனால் யார்கிட்ட கேட்கறதில்ல, அவர் சொல்கிறாரான்னு கேட்கறதில்ல. நான் நடந்து பார்க்குறேன், சும்மா போய் கடலில் பீச்சில் போய் தண்ணியில் நின்று பாருங்க, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போனால் இழுத்துட்டு போயிடும். நமக்கு அவ்வளோதான், நம்ம ஆளுமை எப்படி இருக்குது வேண்டாம், அதுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குலாம் ஆளுமை கொடுக்க மாட்டார். சூழ்நிலைகள் எதிர்த்து வரும்போது கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அடிக்கடி அந்த சுனாமியில் நடந்த அற்புதத்தை நான் சொல்லுவேன். ஒரு ஓடியக்கார அனாதி விடுதி வைத்து நடத்துகிறவர், பிள்ளைகளை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கார் பீச்சுக்கு. எப்பயும் காலையில் போய் அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளைகளை விளையாட வைத்து திரும்ப வந்து ஜோம் பண்ணிவிட்டு எல்லாம் என்ன செய்வார்களாம், சாப்பிட்ற காலை டிஃபன் சாப்பிடுவாங்களாம். அன்றைக்கி லீவ்னால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் தானே வந்தது, அந்த லீவ்னால என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஒரு கடல் அருகே கொண்டு போய் பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்த்துருக்காரு, பார்த்தா பெரிய பெரிய அலைகள் எழும்பி வைக்கிறத வெகு தூரத்தில் பார்த்துட்டார். என்ன பண்ணேன்னு தெரில, 10-20 பிள்ளைங்க எல்லாத்தையும் அந்த கப்பல் அங்கேருந்து நின்றதான ஒரு போட்டில் ஏறி உட்கார வச்சிட்டார். இவரும் அந்த போட்டில் ஏறி உட்காந்துட்டார். இந்த சுனாமி வந்துட்டு போகிற வரைக்கும் அந்த போட்டில் இருந்த வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை பாதுகாத்து சுகபத்திரமாக அந்த போட் என்ன ஆயிடுச்சு, தானாக கரையில் வந்து சேர்ந்துருச்சு. அதில் மாட்டி மறித்தவர்கள் எத்தனை லட்சம் பேர். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சுனாமியும் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஏனென்றால் ஆளுமையை கொடுத்துருக்கிறவர் தேவர். இப்போ நம்ம தான் பயப்படுறோம், ஐயோ ஆளுமை எங்கே இருக்குது, நமக்கு எங்கே ஆளு, நம்ம தான் இருக்கிறதுல பாதி நேரம் மற்றவங்களுக்கு பயந்து, மீதி நேரம் மந்திரத்துக்கு பயந்து, மிச்ச நேரம் சாசுக்கு பயந்தே வாழ்க்கை போயிடுது. ஆளுமையை நாம்
மறந்து போகிறோம். தேவன் இந்த நாளில் நினைவுபடுத்துகிறார், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுமையை மீண்டும் உபயோகிப்போம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுமையை மற்றவர்களுக்கு வியாதியிலே சுகமாக்க பயன்படுத்துவோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுல பயன்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அடுத்த நாள் ஊழியன்னா முதல் நாள் இல்லாத பலவீனம் வரும், ஜெபிச்சு பார்ப்போம். அந்த பலவீனம்லாம் எங்கே போகும்னே தெரியாது, அதுதான் ஆளுமை. அடுத்த நாள் ஓடியதுக்கு எழுமி நேரம் ஓடி வர கர்த்தர் உற்சாகத்தை கொடுப்பார். அது வரைக்கும் தான் பலவீனம். நாங்கள் அப்படி தான் சில ஊழியங்களுக்கு போகும்போது நடந்து போகிறது கூட தெம்பிருக்கு, அங்கே போய் எப்படி ஆண்டவரே செய்தியை கொடுக்க, ஒரே இருமலாக இருக்கும். இப்போ கூட இங்கே பாடும்போது திடீர்னு இருமலே இவ்வளோ நாள் இல்லை, இன்றைக்கி ஒரே இருமல். கதட்ட பரிசுத்த நாமத்து நேற்று கொஞ்சம் தர்பூசணியெல்லாம் சாப்பிட்டோன்னா ஒரே இருமல். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இருமல் வந்துருச்சு, இங்கே வந்து கொஞ்சம் ஒரு விக்ஸாவது போட்டு ஆண்டவரே மெசேஜ் கொடுத்து பாட்டு பாடுற வரைக்கும் எனக்கு இருமல் வரக்கூடாது. ஆண்டவரே கர்த்தர் என்ன செய்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், ஆளுமையை கொடுக்கிறார். நம்ம ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும் எதுவும் வராது. ஊழியத்தை அவர் கொடுத்தா, ஆளுமையை அவர் கொடுத்தா, முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்போ அவராலே செய்யக்கூடாது அதிசயம் ஒன்றும் இல்லை. இந்த மாதத்திலிருந்து இந்த நாளிலிருந்து தேவன் கொடுத்த ஆளுமையை நாம் உபயோகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற பலத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாக்கட்டும்.